நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகசிரநாமத்தின் நூத்தி தொண்ணூறாவது திருநாமம் கோவிதாம்பதிகி என்பது கார்த்திகை தீபத் திருநாள் என்று ஸ்ரீரங்கத்திலே சக்கரத்தாழ்வார் சன்னதி வாசல்ல சொக்கப்பானை கொளுத்துவது என்பது வழக்கம் அந்த சொக்கப்பானை போது திருவரங்கம் உற்சவர் நின்ற பெருமாளான நம்பெருமாள் உற்சவர் நம்பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதி வாசலுக்கே வருவார் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் அவ்வாறு திருமங்கையாழ்வார் வாழ்ந்த காலம் அப்போது இதே மாதிரி திருக்கார்த்திகை தீபம் சொக்கப்பானை கொளுத்தும் போது நம்பெருமாள் அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி வாசலில் எழுந்தருளியிருக்கார் அப்போது திருமங்கையாழ்வார் நம்பெருமாள் முன்னாடி தேனினும் இனிய முப்பது தமிழ் பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம் என்ற அருமையான முப்பது பாசுரங்களின் தொகுப்பு அதை விண்ணப்பித்தார் அந்த ஈர தமிழுக்கு உருகிட்டார் நம்பெருமாள் திருமங்கையாழ்வாரை பார்த்து என்ன வரம் வேணும்னு கேட்டார் அப்போது திருமங்கையாழ்வார் நம்பெருமாளிடம் ஒரு வரம் கேட்டார் என்ன வரம்னா இன்று கார்த்திகை தீபம் அடுத்து மார்கழி மாதம் வரப்போகிறது அந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி ஒரு பத்து நாட்களுக்கு பகல் வேளையிலே நீ வடமொழி வேதத்தை கேட்கிறாய் அல்லவா ஏன்னா அத்தியாயன உற்சவம் என்பது ஆரம்ப காலத்தில் வடமொழி வேதத்தை வைகுண்ட ஏகாதசி தொடங்கி பத்து நாட்கள் பெருமாள் கேட்பார் என்று நடைபெற்று வந்தது இப்போ திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார்ட சொல்கிறார் அந்த பத்து நாட்கள் பகல்ல வடமொழி வேதம் நீ கேள் இரவு பொழுதில் நம்மாழ்வார் பாடிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியை நீ கேட்க வேண்டும் அப்போது தான் அந்த திருவாய்மொழி என்பது தொடர்ந்து மக்களால் ஓதப்படும் உலகில் பிரச்சாரத்தில் இருக்கும் வழக்கொழிந்து போகாமல் இருக்கும் என்று அதனால் அந்த பத்து நாட்களுக்கு நீ தமிழ்மறையை கேட்க வேண்டும் என்று பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து அந்த உற்சவத்தை தொடங்கி வச்சார் திருமங்கையாழ்வார் அதுதான் ராப்பத்து உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது இன்று பெருமாள் கோவில்களில் பகல்பத்து ராப்பத்து என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா அதில் முத முதல்ல ராப்பத்தை தொடங்கி வைத்தவர் யார்னா திருமங்கையாழ்வார் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி பத்து நாட்களுக்கு இரவு பொழுதில் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் அதில் ஒரு நாளைக்கு நூறு பாசுரம் வீதம் பத்து நாட்கள் இரவிலே கேட்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் ஏற்படுத்தி வைத்தார் அவர் காலத்தில் நடந்தது ஆனால் திருமங்கையாழ்வார் காலத்துக்கு அப்புறம் இந்த அத்தியன உற்சவம் என்பது நின்று போய்விட்டது அதனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுமே இருந்த இடம் தெரியாமல் போச்சு பின்னாடி கும்பகோணம் ஆறாவது முதாழ்வானுடைய அருளாலே நாம் ஏற்கனவே எழுபத்தைந்தாவது திருநாம விளக்கத்திலேயே பார்த்தோம் சில காட்டுமன்னார் கோவிலிலே நாதமுனிகள் இந்த ஆறாவமுதே என்னும் அந்த திருவாய்மொழி பதிகத்தை கேட்டு அதன் பின் மீட்டார் என்றும் குரு பரம்பரையிலும் சொல்லப்பட்டுள்ளது கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்கள் கும்பகோணத்திலே கேட்டார் என்று சொல்கிறார்கள் அதனால் ரெண்டு வருஷனுமே நமக்கு அக்செப்டட் தான் நம்ம அதனால் இந்த கான்ட்ரோவர்சிக்குள்ளேயே போகிறது இல்லை அடியர் கும்பகோணத்தைச் சேர்ந்தவனுங்கிறதுனால இதை சொல்கிறேன் கும்பகோணத்தில் ஆறாவ முத சன்னதியிலே ஆறாவ முத என்று தொடங்கும் அந்த திருவாய்மொழி பதிகத்தை கேட்டார் நாதமுனிகள் அதனாலே உந்தப்பட்டு பின்னாடி ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரை யோக நிலையிலே தரிசித்து அவர்கிட்டேருந்து மொத்தம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் பாசுரங்களையுமே நாதமுனிகள் மீட்டார் மீட்டுன்னு வந்து திருமங்கை ஆழ்வார் காலத்தில் தொடங்கி இடையில நின்று போச்செல்லிய அத்தியன உற்சவம் அதை மீண்டும் நாதமுனிகள் தொடங்கி வைத்தார் அவர் என்ன பண்ணார்னா பகல்பத்து ராப்பத்துன்னு இருபது நாள் உற்சவமாக ஆக்கினார் திருமங்கையாழ்வார் காலத்தில் நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்களை மட்டும் பத்து நாட்களுக்கு பெருமாள் இரவு பொழுதிலே கேட்க வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்தார் நாதமுனைகள் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பொழுதிலே பெருமாள் கேட்கும்படியாக பண்ணார் ஆக பகல் பத்து என்பது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் அதுல நம்மாழ்வாரை தவிர்த்த மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பெருமாள் கேட்பார் ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி முதல் பத்து நாட்கள் நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்களை இரவு பொழுதுல பெருமாள் கேட்பார் என்று இப்படி பகல்பத்து ராப்பத்து என்று நாதமுனிகள் ஏற்படுத்தி பின்னாடி அதர் ராமானுஜர் வந்து விரிவாக்கம் பண்ணி இன்று எல்லா கோவில்களிலும் நடக்கிறதல்லவா பகல்பத்து ராப்பத்து நீங்கள் எத்தனையோ ஊர்களில் இருந்து கவசம் கனெக்ட் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஒத்தொத்தர் ஊர்லேயும் உள்ள பெருமாள் கோவிலில் பார்த்தா பகல்பத்து ராப்பத்து என்பது நடக்கும் இது ராமானுஜர் தான் அந்த காலத்திலே இந்த உற்சவத்தை இவ்வளோ தூரம் எடுத்து இவ்வளவு விரிவாக நடக்கும்படியாக பண்ணி வைத்தார் அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி ஏன்னா இந்த இருபது நாள் உற்சவம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் வேதத்துக்காகவே ஏன்னா ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி ஒரு அபிப்பிராயம் இருந்தது வடமொழி வேதம்னா ஏதோ வசதி தமிழ் வேதம்னால் அவ்வளோதான் என்ற ஒரு தவறான எண்ணம் இருந்தது ராமானுஜர் தான் வடமொழி வேதத்தை காட்டிலும் தமிழில் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் ஏற்றம் மிகுந்தவை என்பதை அன்றது அந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தி அதுவும் ராமானுஜர் செய்த மிகப்பெரிய புரட்சி பாருங்கள் இன்றும் பெருமாள் கோவில்களில் பெருமாள் புறப்பாடு நடந்தால் பெருமாளுக்கு முன்னாடி தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்களை பாராயணம் செய்து கொண்டு போவார்கள் பெருமாளுக்கு பின்னாடி தான் வடமொழி வேதத்தை பாராயணம் செய்வார்கள் ஏன்னா வடமொழி வேதம் பெருமாள் பின்னாடி போகிறது பெருமாளே தமிழ் வேதத்தின் பின்னே போகிறார் என்பதை ராமானுஜர் அவ்வளோ அழகாக காட்டி கொடுத்தார் அதனால் அந்த மாதிரி ராமானுஜர் செய்த புரட்சியாலே இன்று நம்ம ஒத்தொத்தருடைய ஊர்லேயுமே இந்த தமிழ் வேதத்துக்கென்றே ஒரு உற்சவம் இந்த அத்தியன உற்சவம் முழுக்க இன்று வடமொழி வேத பாராயணம் கூட நடப்பதில்லை பகல் பத்து என்றால் நம்மாழ்வாரை தவிர்த்த மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பகல் வேலை பத்து நாட்கள் ராப்பத்து நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்கள் இரவு பொழுதில் பத்து நாட்கள் என இந்த அத்தியன உற்சவம் எல்லா கோவில்களிலும் இன்றளவும் தொ நடைபெற்று வருகிறது ஆக இது ஒரு புறம் இருக்கட்டும் நாதமுனிகள் தான் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் நின்று போன இதை மீட்டார் என்று பார்த்தோம் அல்லவா இவர் மீண்டும் அந்த ஸ்ரீரங்கத்தில் ரிசீவ் பண்ணிட்டு கும்பகோணத்துக்கு திரும்பி வந்தாராம் கும்பகோணத்துக்கு திரும்பி வந்து ஆறாவது ஆழ்வான் ஷார்கபாணி பெருமாளுக்கு நன்றி சொன்னாராம் உன்னுடைய அருளால் தான் இந்த அருளிச் செயலை மீட்க முடிந்தது ஏன்னா உன்னுடைய சன்னதியில் ஆறாவ முதங்கிற அந்த திருவாய்மொழி பதிகத்தை கேட்டேன் அதன் விளைவு அதனால் உந்தப்பட்டு உன் அருளால் தான் இதை மீட்க முடிந்தது அதனால் தமிழ் வேதம் வல்லார்கள் எல்லோருக்கும் நீயே தலைவன் என்பதை நிரூபித்து விட்டாயினர் ஏன்னா இன்றைக்கு ஒத்தொத்தரும் தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்கள் உலகெங்கும் இத்தனை பேர் ஓதிக்கொண்டிருக்கிறோமே நமக்கெல்லாம் யார் தலைவன்னா ஆறாவ முதாழ்வான் தான் ஆறாவ முதவானுடைய அர்ச்சனையிலேயே ஒரு நாமாவளி இருக்கு திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமகா திராவிடன்னா தமிழ் ஸ்ருதினா வேதம் தர்ஷகன்னா காட்டியவன் அர்த்தம் திராவிட ஸ்ருதி தர்ஷகாய தமிழ் வேதத்தை வெளிப்படுத்தி காட்டியவன் அர்த்தம் அப்படி அவர் தான் வெளிப்படுத்தி கொடுத்தவர் ஆறாவது முதாழ்வான் மீட்டு கொடுத்ததுனால தான் நாம் சொல்கிறோம் அதனால் உலகிலே யாரெல்லாம் தமிழ்மறை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா ஆறாவது முதாழ்வான் தான் ஏன்னா அவனால் தான் நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறோம் சரி இதற்கும் ஹம்சாவதாரத்துக்கும் என்ன தொடர்பு ஏன்னால் நூற்றி எண்பத்தெட்டாவது திருநாமத்திலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருநாமம் வரை ஏழு திருநாமங்கள் அன்னமாக அவதரித்த ஹம்சாவதார பெருமாளை பற்றி சொல்கிறது என்றுதானே நீ சொன்னாய் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்பீர்கள் ஆனால் அம்சாவதாரத்தை சொல்லாமல் உன் ஊர் பெருமாளான ஆறாவதாழ்வானை பற்றி சொல்கிறாயே என்று உங்களுக்கு ஐயம் எழலாம் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இதற்கெல்லாம் தொடக்கப்புள்ளி எங்கே இந்த அத்தியன உற்சவத்தின் தொடக்கப்புள்ளி எங்கேன்னா கார்த்திகை தீப திருநாள் என்று நம்பெருமாள் முன்னாடி திருமங்கையாழ்வார் பாடிய திருநெடுந்தாண்டகம் என்று சொன்னேன் அல்லவா அந்த திருநெடுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தத்தில் திருமங்கையாழ்வார் ஒரு பாட்டு பாடினார் அன்னமாய் முனிவரோடு அமரேற்ற அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தந்தையின் அன்னமாய் ஹம்சாவதாரம் செய்து முனிவரோடு அமரர் ஏத்த முனிவர்களும் தேவர்களும் வணங்க அருமறையை வெளிப்படுத்த அம்மான் வேதத்தின் சாரமான பக்தி யோகத்தை அவர்களுக்கு உபதேசித்தார் அந்த அன்னப்பறவையாக அவதரித்த பெருமாள் இது அப்படியே கும்பகோணம் ஆறாவது ஆழ்வானுக்கும் பொருந்தும் என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள் எப்படின்னா அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த முனிவர் என்றால் நாதமுனிகள் அமரர்கள் என்பது ஆழ்வார்களை குறிக்கிறது முனிவரோடு அமரர் ஏத்த நாதமுனிகளும் ஆழ்வார்களும் போற்ற அருமறையை வெளிப்படுத்த அம்மான் அரிய தமிழ்மறையாகிய அருளிச் செயலையே வெளிப்படுத்தி மீட்டுக் கொடுத்தார் அரா உதாழ்வான் அப்போ ஹம்சாவதாரத்தில் பெருமாள் என்ன பண்ணார்னா வடமொழி வேதத்தின் சாரத்தை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் விட்டு கொடுத்து வடமொழி வேதம் வல்லார்களுக்கெல்லாம் நான் தலைவர் என்பதை காட்டினார் ஆறாவது ஆழ்வான் என்ன பண்ணார்னா தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்களை மீட்டுக் கொடுத்து தமிழ் வேதம் வல்லாருக்கும் நான் தான் தலைவன் என்பதை ஆறாம் ஆழ்வான் காட்டிவிட்டான் ஆறாவது ஆழ்வானோ அதே தான் ஹம்சாவதார பெருமாளும் அதே நாராயணன் தான் ஆக மொத்தம் நாராயணன் வேதம் வல்லார்கள் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கிறான் அதை ஸ்பஷ்டமாக ஹம்சாவதாரத்தில் காட்டினான் திவ்ய தேசத்தில் ஸ்பஷ்டமாக கும்பகோணத்தில் ஆறாம் முதாழ்வானாக காட்டினான் என்ற அளவிலே நாம் ஒப்பிட்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அம்சாவதாரத்துக்கும் ஆறாவது ஆழ்வானுக்கும் உள்ள தொடர்பு அதனால தான் விஷ்ணு சகசிரநாமமும் வந்த எம்பெருமானை கோவிதாம் பதிகி என்று அழைக்கிறது அதான் நூற்றி தொண்ணூறாவது திருநாமம் கோ என்றால் வேதம் வித் என்றால் அறிந்தவர்னு அர்த்தம் கோவித் என்றால் வேதம் அறிந்தவர்னு அர்த்தம் கோவிதாம் என்றால் வேதம் அறிந்தவர்களுக்குன்னு அர்த்தம் பதிகி என்றால் தலைவன் கோவிதாம் பதிகி என்றால் வேதம் வல்லார்களுக்கு தலைவன் கோ என்றால் வேதம் கோவித் என்றால் வேதம் வல்லார் கோவிதாம் என்றால் வேதம் வல்லார்களுக்கு பதிகி என்றால் தலைவன் வடமொழி வேதம் தமிழ் வேதம் அனைத்திலும் வல்லவர்களுக்கெல்லாம் தலைவனாக அந்த ஹம்சாவதார பெருமாள் திகழ்வதாலே கோவிதாம்பதிகி என்று அழைக்கப்படுகிறார் அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நூற்றி தொண்ணூறாவது திருநாமமாக அமைந்துள்ளது நாமும் இந்த திருநாமத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து கோவிதாம்பதையே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் வடமொழி வேதம் தமிழ் வேதம் இரண்டிலுமே நமக்கு உயர்ந்த ஞானம் கிடைக்கும்படி அந்த அன்னப்பறவையான எம்பெருமானும் திருக்குழந்தை ஆறாவது முதாழ்வானும் அனுகிரகம் புரிவார்கள் இனி அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது திருநாமத்தில் கும்பகோணம் கோமடவல்லி தாயாரும் ஆறாவது முதாழ்வானும் கண் பார்வை அருளிய வரலாற்றையும் அந்த கண் பார்வையை தரக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் இணைத்து அனுபவிப்போம் நன்றி வணக்கம்